மணி சார், மணி சார், தமிழ்ல வந்து பயங்கரமான நம்மளுடைய வரலாறு சொல்லக்கூடியது பொன்னியின் செல்வன். இப்போ தமிழ் கவிதை சொற்கள் எதா இருந்தாலும் மெயின் பாக்குறதுனா கலைஞரே வந்து வைரமுத்து அவர்களை தான் பக்கத்துல கூட்டு உட்கார வைப்பாரு. உங்க ஆடியோ லைன்ஸ்ல வைரமுத்து அவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல, அவரை ஏன் அழைப்புதல் கொடுத்து வர வைக்கல? இது தமிழ் வந்து செவரல் சென்சுரிஸ் இருக்கு. இதுல வந்து தமிழ் இயக்குநர்கள் வந்துடுவாங்க போவாங்க, மாறி மாறி புது இயக்குநர்கள்லாம் இப்போ வராங்க. அந்த மாதிரி தெர் இஸ் லாட் ஆஃப் வெல்த் இன் தமிழ். தமிழில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வைரமுத்து சார் வந்து கலைஞர் வந்து பக்கத்தில் உட்காந்து வச்ச கவிஞர். இங்கே கூட நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் கூட. அவரோட கவிதைகளை வந்து நிறைய நிறைய படத்தில் நாங்கள் தான் வந்து ரஹ்மான் சாரோட சேர்ந்து பாட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து ஹீஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். அது தாண்டியும் இருக்காங்க, தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் வந்து சச் அ ரிச் லாங்குவேஜ். இது வந்து இட்ஸ் பீன் தேர் ஃபார் சோ மச் இஸ் அவைலபிள். ஸோ அதனால வந்து இஃப் நியூ டேலண்ட் கீப்ஸ் கம்மிங், ஜஸ்ட் லைக் நியூ டைரக்டர்ஸ் வில் கீப் கம்மிங், நியூ ரைட்டர்ஸ் வில் கீப் கம்மிங், அந்த மாதிரி தான். எதுவும் இது இது ஷூட்டிங் போது எப்போ சாப்பிட்றோம் எப்போ சாப்பிடாமல் இருக்கோம்னு தெரியவே தெரியாது. நான் என்ன ஒன்று பண்ணுவேன், இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். டைம் கொடுத்தா தானே போய் சாப்பிட்டு மெதுவாக வருவாங்க, டைமே கொடுக்கறது இல்லை. சார் கார்த்தி சார், நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா 1001 சொல்வீங்களே உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு இப்படி கூட்டு அந்த மாதிரி மொமெண்ட் நடந்துச்சா ஷூட்டிங் ஸ்பாட்ல? அசிஸ்டன்ட் டைரக்டா இருக்கும் போது பார்த்துருக்கோம். அது பிரேக்குங்கிறது இருக்கவே இருக்காது மணி சார் படத்தில். அதனால நீங்கள் யாராவது வந்து சார் கிட்ட ஒர்க் பண்ண போறீங்கன்னா முதல்ல ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. வீட்டிலேருந்து டப்பா கொடுத்து நீங்கள் முதல்ல சாப்பிட்ருங்க, இங்கே வேலை மட்டும்தான் நடக்கும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி வேலை கற்றுக்க வந்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பேச முடியாது. எது முக்கியங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணிக்கலாம். சாப்பிடுறது முக்கியமா வேலை முக்கியமா நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா கரெக்டா கத்துக்கலாம். எத்தனை மணிக்கு சார் எந்திரிப்பீங்க? சரியா வேலை பண்ணா நல்ல சாப்பாடு கிடைக்கும். எத்தனை மணிக்கு சார் எந்திரிப்பீங்க காலையில? இந்த படத்துக்கு ஒரு 2 மணிக்கு எழுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நடுராத்திரில 2 மணிக்கு எழுப்பிட்டு கூட்டிட்டு போய் ஒரு 2:30 மேக்கப் போட ஆரம்பிப்போம். பட் அங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா 2:30 மேக்கப் ஆர்டிஸ்ட் காஸ்டியூமர்ஸ் எல்லாம் ஒரு 100 பேர் ரெடியா இருப்பாங்க. டிரைவர்ஸ் முதற்கொண்டு எல்லாம் ரெடியா, அப்ப அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க வச்சு பாருங்க.